ஒரு நாள் அரசர் அக்பர்கிட்ட ஒரு ஆள் வந்து சவால் விடுறாரு. அந்த சவால் என்னன்னா, அரசே, என்னோட வேலைக்காரன் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவான், அவனை ஒரு மாசத்துக்கு உங்க அரண்மனையில வச்சு சாப்பாடு கொடுங்க. ஒரு மாசம் கழிச்சு நான் இங்க வர நேரத்துல என்னோட வேலைக்காரன் ஒரு கிலோ கூடி இருக்கவும் கூடாது, அதே நேரத்துல ஒரு கிலோ எடை குறைஞ்சிருக்கவும் கூடாது, இதே எடையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட வேலைக்காரனுக்கு எந்த ஒரு வேலையோ இல்ல உடற்பயிற்சியோ செய்ய அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டதும் அரசர் அக்பர் வந்து தன்னோட அரண்மனையில இருந்த பீர்பாலை பாக்குறாரு. பீர்பாலும் அரசர் சார்பாட்டு அந்த சவாலை ஏற்றுடுறாரு. சவாலும் ஆரம்பமாச்சு. அந்த சவால் படி வேலைக்காரனுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காமலே மூணு நேரமும் அரிசுவை விருந்து வந்து பரிமாறுறாங்க. ஒரு மாசம் கழிச்சு அந்த சவால் விட்ட மனிதர் வந்து அக்பரை வந்து சந்திக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த வேலைக்காரனோட எடையை செக் பண்ணி பார்த்தா அவரு ஒரு கிலோ கூடவும் இல்ல குறையவும் இல்ல, அதே எடையில மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அரசரும் சவால ஜெயிச்சிட்டாரு. அரசருக்கு ஆனா ஆச்சரியம் தாங்க முடியல. இதப்படி அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட தனியா போய் கேக்குறாரு. அரசர் கேட்ட நேரத்தில் பீர்பால் சொன்னாரா, அரசே, அது வேற ஒரு விஷயமும் இல்லை, அவரோட ரூமை வந்து சிங்கக்கூட்டுக்கு பக்கத்தில் வந்து செட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரன்ட்ட சொன்னேன், இந்த சிங்கத்தோட கூண்டோட கதவு வந்து சரியா இல்லை, ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அக்பருக்கு புரியுது, ஒருவேளை சிங்கம் கூட்டிலேருந்து வெளியே வந்து தன்னை சாப்பிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அந்த வேலைக்காரனோட எடை அதிகரிக்காததுக்கு காரணம் அப்படின்னு. அட பாருங்க, பயத்துக்கு காரணமாட்டுதான் அவர் சாப்பிட்ட சாப்பாடு வந்து உடம்புல ஒட்டலையா. இப்போதான் எனக்கும் ஒரு விஷயம் புரியுது, பயத்தோடையே எக்ஸாமுக்கு வேண்டி படிக்கிறனால தான் எக்ஸாம் ஹால படித்தது எல்லாமே மறந்து போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இன்னைக்குள்ள இந்த வீடியோல நம்ம பயத்தை பற்றி தான் பேச போறோம். பயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருமே அந்த பயம் அப்படிங்கிற உணர்வை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் வேற வேற மாதிரியா இருக்கும். அம்மாவை பார்த்தா பயம், அப்பாவை பார்த்தா பயம், ஆசிரியரை பார்த்தா பயம், ஆஃபீஸரை பார்த்தா பயம், அரசியல்வாதியை பார்த்தா பயம், போலீஸை பார்த்தா பயம், பாம்பு பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தாலும் பயம், இருட்டில் இருக்க பயம், உயரமான இடத்துக்கு போக்கு பயம், ரொம்ப அதிகமான ஒலியை கேட்க பயம், தனியாக இருக்க பயம், கூட்டமான இடத்தை பார்த்தாலும் பயம், அதிகமான பணத்தை பார்த்தாலும் பயம், ரொம்ப மிகப்பெரிய உயர்ந்த பதவியை பார்த்தாலும் பயம் அப்படின்னு ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் இருக்கிற பயம் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வாழவும் பயம், சாகவும் பயம். பயம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேச போகிறதில்ல. பட் அந்த பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ஒரு ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையையும் எப்படியா மாற்றுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்குள்ள டாப்பிக்கில் வந்து நம்ம பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை தன்னோட வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளவும் பயப்படுதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான். ஒரு தாய்க்கு தெரியும் தன்னோட குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரே இடம் தன்னோட கருவறை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னாலும் இந்த உலகத்திலேயே தன்னையே அடையாளப்படுத்தி கொள்ளணும்னாலும் அது கருவறையை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தால் தான் முடியும். ஒரு வயசு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டி நீ சாப்பிடாட்ட பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூச்சாண்டினா என்னன்னே தெரியாத அந்த குழந்தைய கூட பயமுறுத்துவாங்க. ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்து, நீ ஒரு மக்கு, உனக்கு இன்னும் ஏபிசிடியே ஒழுங்காக எழுத தெரியலை, நீ எப்படி பரீட்சையில் பாஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அந்த குழந்தை அப்படிங்கிற அழகான செடியில் ரெண்டு இலை முளைக்க தாமதமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க? இன்னும் சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தை அந்த ஆசிரியர் பாடம் எடுக்கிற நேரத்தில் ஏதாவது வினாக்கள் எழுப்பிச்சுன்னா அந்த ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க, ஓ, உனக்கு எனக்கு கிளாஸில் வந்து வா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, எக்ஸாமில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஐயோ, எக்ஸாமில் டீச்சர் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த குழந்தை எக்ஸாமை நல்லா எழுதாது. ஐயையோ, நான் பாஸ் ஆகிட மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அந்த குழந்தை வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடும். பயம் அப்படிங்கிற உணர்வை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆட்களே இன்னைக்கு பயத்தை வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. எல்லா மனுஷங்களுமே தப்பு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லா மனுஷங்களுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தப்பாவது பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பை சுட்டிக்காட்டியே மிரட்டுற பல மனுஷங்களும் இந்த சமுதாயத்தில் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இருக்கிற துணிச்சல் வந்து உண்மையானவங்களுக்கு இருக்காது.
இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நிறைய மனுஷங்க வெளிவராமலும் வெற்றி அடையாமலும் இருக்க காரணம் பயம்தான். இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். பட் பேப்பர்ல எழுதுற நேரத்துல எல்லாத்தையுமே மறந்து போயிடுவான். காரணம் பயம். நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். பட் வெளியே வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். காரணம் பயம். தன்னோட சொந்த காலை நின்று சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். ஆனால் முதல் அடியை கூட எடுத்து வைக்கக்கு ரொம்பவே யோசிப்பான். காரணம் தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயம். என்னால் இதையெல்லாம் பண்ண முடியும், அந்த உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனால் உள்ளே இருந்து தன்னை மறைச்சு வச்சிருப்பான். காரணம் எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். என்ன இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். ஆனால் தனக்கு பக்கத்து வீட்டு ஆளுகள் கூட பேசவே ரொம்ப கூச்சப்படுவான். காரணம் இந்த சமுதாயம் என்ன என்ன சொல்லும் அப்படிங்கிற பயம். இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் வேற ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறது தான் நிறைய மனுஷங்களோட பயத்துக்கு மிக ஆழமான காரணம். பட் நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கிட வேண்டிய உண்மை என்னன்னா, அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நமக்கு சொந்தமானது கிடையாது. கிடைச்சினா அனுபவிக்கலாம், இல்லைனா அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நம்மளோடது கிடையாது, அடுத்த நாள் நம்மளோடது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஷுவரிட்டி இல்லாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம நம்மளோடதான் நினைக்கிறனால தான் நம்மளோட பயம் வந்து நம்ம கூடையே நம்மளை விட்டு போகாமல் இருக்குது. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோட எதிரிக்கு தெரிஞ்சுனா, என்னோட எதிரி வந்து என்னோட பயத்தை சாதகமாக பயன்படுத்தி அவன் துணிச்சலானவனாக மாறிடுவான். எஸ், பயத்துக்கு நம்மளோட எதிரியை செயல்பட வைக்கிற ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையும் பயமும் தான் நம்மளோட முன்னேற்றத்தை தடை பண்ணிட்டு இருக்குது. சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னையே எடுத்துப்போம். எனக்கு பேசுறதுக்கு பயம், ஒரு கூச்சம் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ண 7 வீடியோஸை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அப்படி இருந்த நான் தான் இன்னைக்கு இப்படி முன்னேறியிருக்கேன். இது என்னோட சக்சஸ். ஐயோ, எனக்கு பேச வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொல்லிகிட்டு இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு இந்த சேனலில் 476 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உருவாயிருக்க முடியாது. அண்ட் என்னால் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பேசியிருக்கவும் முடியாது. என்னோட பேச்சு திறமையை பில்டப் பண்ணியிருக்கவும் முடியாது. நமக்கு பயமான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ள எதிர்கொள்ள நம்மளோட பயத்தோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி க்ரோ ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஐயோ முடியலையே வரலையே அப்படின்னு நினச்சி பயந்துட்டே இருந்தோன்னா நம்மளால் ஒரு சின்ன வளர்ச்சியை கூட பார்க்கவே முடியாது. ஒரு எக்ஸாம் எழுத பயமா, முதல்ல வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம சும்மா ஒரு பேப்பரையும் பென்னையும் எடுத்து வச்சுட்டு சும்மா நமக்கு மனசில் தோன்றதை எழுத முயற்சிப்போம். 2 நாட்கள் ஆகிற நேரத்தில் பேப்பரை பார்த்தா இருக்கிற பயம் போய் எக்ஸாம் ஹாலில் நம்ம படித்ததே அப்படி எழுதுவோம். படிக்காமல் போனால் கூட நம்மளால் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது எழுதுகிற ஐடியா வந்து உருவாகும். ஸ்டேஜில் போய் யார் நின்று பேச பயமாக இருக்கதா, சும்மா யாருமே இல்லாத நேரத்தில் ஸ்டேஜில் யார் நின்றுட்டு சும்மா ஏதாவது சொல்லி பாருங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்டேஜ் பக்கத்தில் அவைலபிளாக இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு சும்மா ரோடை பார்த்து எல்லாம் பேசி பாருங்க. அப்போது மேடை பேச்சில் எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே புரியும். எல்லா விஷயமுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு இல்லை. எங்கள் அப்பா வந்து நான் அதிகமாக பயப்படுற நேரத்தில் ஒரு விஷயம் வந்து எனக்கு சொல்லித்தருவார், எது வந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு. இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எக்ஸாமில் தோத்துட்டோன்னா ரீ எக்ஸாம், இந்த இன்டர்வியூ இல்லையா அப்போது வேற ஒரு இன்டர்வியூ, இந்த வேலை இல்லையா அப்போது வேற ஒரு வேலை, இந்த ஸ்டேஜ் இல்லையா அப்போ இன்னொரு ஸ்டேஜ். லைஃப் எப்போவுமே நம்ம நினச்சதோடவும் நமக்கு ரொம்ப அழகான சூப்பரான சர்ப்ரைஸை தான் வச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவரிட்டி இல்லாத வாழ்க்கைக்கு வேண்டி பயத்தை நினச்சி நினச்சி பயப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போது வேணும்னா உங்களை சுற்றி இருக்கிற 10 பேர்கிட்ட உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த 10 பேரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சதோடவும் நல்லதாக சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லை கெட்டதாகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்.
ஸோ பயப்பட்டு நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறத விடவும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு துணிச்சலை உங்களுக்கு அந்த நிமிஷம் என்ன பண்ணணும் தோணுதோ அதை நீங்கள் தைரியமாக பண்ணுங்க. சில நேரங்களில் பயம் இல்லாமல் நமக்கு தோன்றத நம்ம பண்ணுற நேரத்தில் நம்மளோட எதிரில் நிற்கிறவங்களும் அவங்களுக்கு தோன்றத பேச தான் செய்வாங்க. அதை எதையுமே கண்டுடாமல் நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம். நம்மளோட சந்தோஷத்துக்கு வேண்டி அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பாழாக்கவும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போதான் உங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளஸ்ட்.